நம்ம இன்னைக்கு பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலா ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் நம்ம வெளில வாங்கணும்னா 80 ரூபாய் 90 ரூபாய் ஆகும். ஆனா ஒரு 1 லிட்டர் பால்லயே நம்ம வீட்லயே அதே அளவுக்கு பன்னீர் பண்ண முடியும். நம்மளோட செலவு மேக்சிமம் ஒரு 40-45 ரூபாயில முடிஞ்சிடும். நான் இங்க ஒரு 1 லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன், நல்ல திக்கான பால். ஆவின்ல வாங்கினீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு லெமன் மட்டும் இருந்தா போதும். நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பால் இங்க நான் கொதிக்க வச்சுட்டேன். இது வந்து ஒரு பாய்லிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல லெமன் புழிஞ்சு விட்டு பன்னீரா மாத்திடலாம். ஃபர்ஸ்ட் பால் கொதிக்கட்டும். இந்த பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இல்லைனா நம்ம எடுத்து வச்சுக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 2 லெமன் போல் சேர்த்தா போதும். 1 லிட்டர் பாலுக்கு அது ஒரு சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம லெமன் சேர்த்தோன்னா பால் அப்படியே தண்ணி தனியாக பால் தனியாக அப்படியே திரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுருக்கோம். இப்போது பால் வந்து தனியாக பிரியும், நல்லா முறிஞ்சு பால் தனியாகவும் தண்ணி அதில் இருக்கிற தண்ணி தனியாகவும் வரும். அது வரைக்கும் பாலை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம லெமன் சேர்த்து கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இப்படி தண்ணி அதுல உள்ளதான் தனியாகவும் இதுல உள்ள பால் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. இத ஒரு நல்ல ஒயிட் கிளாத்ல போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நல்ல தின்னான ஒயிட் கிளாத். நான் இதுல வந்துட்டு அந்த பால் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கீழே இருந்த மீதி இருந்த தண்ணியை வந்து சூப்லாம் நீங்க பண்றதுன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த தண்ணி தேவையில்லை. அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா நம்மளுக்கு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கலாம். நான் கீழே வந்து ஒரு நல்ல சல்லடை வச்சுருக்கேன், அது கீழே தண்ணி ஓடுற மாதிரி பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதை நல்லா வந்துட்டு நம்ம மடிச்சுக்கலாம் நம்ம பன்னீரோட ஷேப்புக்கு. இப்போது நான் அந்த வேணுன்ற ஷேப்புக்கு அந்த துணியை நல்லா மடிச்சிட்டேன். இப்போ இதே ஷேப்பில் தான் நம்ம பன்னீர் வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இது மேலே ஒரு நல்ல வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சு ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே வச்சிட்டோம்னா பன்னீர் அதோட ஷேப்பில் நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா அழுத்தி வெயிட் வச்சிடலாம். இதுலேருந்து தண்ணியெல்லாம் ஓடி போகிறதுக்கு கீழே வந்து நான் சல்லடை வச்சுருக்கேன், அதுக்கு கீழே பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியெல்லாம் ஓடி நல்லா பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 2 ஹார்ஸ் கழித்து இதை பார்க்கலாம். இப்போது 2 ஹார்ஸ் கழித்து நம்மளோட பிரித்து பார்த்தோன்னா நல்லா திக்கான பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி இருக்கா, இதை நம்ம வந்துட்டு நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதுனா ஃப்ரிட்ஜில் கீழே வைங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பன்னீர் வந்து இப்போ திருப்பி வச்சாச்சு கட்டிங் போர்டில், நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாக, அதை விடவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும். இப்படி நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து பன்னீர் குர்குரே பண்ணுறதுக்காக இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கிற பன்னீரை ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் இன்னொரு நாள் வேறு ஏதாவது பன்னீர் டிஷ் பண்ணிக்கலாம்னு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு.